श्रीमान्वेङ्कटनाथार्यः कविता क्रियते तर्हि वेदान्ताचार्यमन्योमे तन्निधत्तां सदा हृदि अर्थद्रुपन्त्राये नमः। नेति ஒரு ஹேயப்பிரத்தினேகத்துவம் கல்யாணகிதானத்துவன்றது ரெண்டு இதுவும் எப்படி எம்பெருமானுக்கு அன்வயிக்கும், அது வராதே அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபிக்கிச்சு, அதுக்கெல்லாம் அழகா சமாதானம் சாய்ச்சார். எதுவுமே சுபாவமாகவே ஒன்று ஹேயமாவோ இன்னொன்று கல்யாணமாகவோ இருக்கிறதுல லோகத்தில், அது அதுக்கு சுபாவம் கிடையாது. அது நம்முடைய கர்மாதீனமாகத்தான் ஒன்று நன்னா இருக்கு, ஒன்று கெடுதலா இருக்கு. அதனால எம்பெருமானோ அதெல்லாம் கடந்தவனா போயிட்டதுனால அவனுக்கு இந்த மாதிரி தோஷமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால ஹேயப்பிரத்தனேகத்தம் எம்பெருமானுக்கு உண்டு, கல்யாணகிதானத்தம் உண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டோம். அதன் பேர்ல இப்ப இன்னும் சில பேர் வேற மாதிரி ஆட்சேபிக்கிறான். நம்ம சித்தாந்தம் பிரதான பிரதித்தந்திரம், நம்முடைய பிரதான சித்தாந்தம் என்ன, அதாவது என்ன வேற யாரும் பேசிக்கும் சாய்க்கல, பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல, அதாவது பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம் என்ன, அதாவது சித்தாந்தங்கள் மூணு விதமா உண்டு. சர்வதந்திர சித்தாந்தம், பிரதிதந்திர சித்தாந்தம், இன்னொன்னு டெக்னாலஜி எடுத்து இதுல இந்த ரெண்டு பிரதானம். சர்வதந்திர சித்தாந்தம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறது, எல்லாரும் ஒத்துறது, நம்ம பெருமாளும் ஒத்து இருக்காரு, அது அப்தேதியும் ஒத்துப்பான், தைரியம் ஒத்துப்பான், சிட்டா தைரியம் ஒத்துப்பான், இது சர்வதந்திர சித்தாந்தம். ஆனால் பிரதிதந்திர சித்தாந்தம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மட்டுமே தத்துவத்தை ஒத்துப்போம், வேற யாருமே ஒத்துக்க மாட்டோம். இப்போ நம்ம சித்தாந்தத்துல சரீராத்மபாவம் நமக்கு பிரதிதந்திர சித்தாந்தம், நம்மளுடைய பிரதானமான சித்தாந்தம் அதுதான். அதே பிரதிதந்திர சித்தாந்தம், சர்வதந்திர சித்தாந்தம், அபியபகம சித்தாந்தம் பேர் அங்கீகரிக்கிறது, இது இருந்துட்டு போடுமே. அதாவது பொதுவாகவே ஒத்துக்கிறதுன்றது சர்வதந்திர சித்தாந்தம், இப்படி சொன்னா எங்களுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றது அபியபகம சித்தாந்தம், அங்கீகரிக்கிறது, அங்கீகரிக்கிறத வச்சுன்னு போறது. அதனால அந்த ரெண்டுத்த ஒத்துடலாம். இந்த பிரதிதந்திர சித்தாந்தம் இருக்கு பாருங்க, பிரதான பிரதிதந்திரம் எத்தனையோ இருந்தா கூட நம்முடைய பிரதான பிரதிதந்திரம் என்னதுன்னா சரீராத்மபாவம். அத்வைதிகளுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, துவைதிகளுக்கோ பேதமே பிரதிதந்திர சித்தாந்தம், துவைதம் ரெண்டா சேரவே சேராதுன்றாவும், நல்லதும் கெட்டதும் ஒன்னா சேருமோன்றாவும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரதிதந்திரம் உண்டு. நமக்கு பிரதான பிரதிதந்திரம்ன்றது சரீராத்மபாவம், சரீராத்மபாவம் தான் பிரதான பிரதிதந்திர சித்தாந்தம். இதை பாஷ்யக்காரர் எல்லா இடத்துலையும் சாட்சிட்டார், சுரபிரகாசியாச்சார் ஆளந்தார் எல்லாம் சாய்ச்சிருந்தான், சுவாமி தேசிகன் வந்து எல்லா கிரந்தங்களையும் சாய்க்கிறார். க்ஷேமத் ரகசிய பிரசாரத்துல பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல அற்புதமா அதை விமர்சிச்சிருக்கார். இப்போ இந்த சரீராத்மபாவ சித்தாந்தனை என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது அதனுடைய சரீரி பரியந்தம் சொல்லணும். ஒரு கடகா அப்படின்னாக்க கடகரீதி பரமாத்மா, மனுஷன் அப்படின்னு சொன்னாக்க மனுஷ சரீரி, அதாவது மனுஷன்னா இந்த உடம்பு, என் உடம்பு இருக்கு, நான் மனுஷ உடம்பு எனக்கு இருக்கு, அந்த உடம்புக்கு சரீரி நானு, அந்த உடம்புக்கும் எனக்கும் சேர்ந்து சரீரியா இருக்கிறவன் எம்பெருமா, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும், எந்த சப்தத்தை சொன்னாலும் சரீரி பரியந்தம் போகணும் அப்படிங்கறது நம்ம சித்தாந்தமா போயிடுது. அப்படி சொன்னா என்ன விரோதம் வருது அப்படிங்கறத பூர்வபக்ஷி இப்ப கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், குமார வரதேசன் சாய்க்கிற விஷயம் இது, கணாத மகர்ஷியினுடைய சித்தாந்தம் வைசேரிய சித்தாந்தம். அவன் என்ன ஒத்துக்கிறான், ஈஸ்வரன் எல்லாருக்கும் பிரேரகனா இருக்கான், தர்மமோ அதர்மமோ அனைத்துக்கும் பிரேரகன் நியமிக்கிறவன், அது ஈஸ்வரன் தான். ஆனால் சரீராத்மபாவம் கிடையாது, அவன் சரீராத்மபாவம் ஒத்துக்கல, நாம ஒண்டிதான் ஒத்துட்டுருக்கோம். அதனால அவருக்கு எந்த தோஷமும் வராது, அவன் பிரேரகனா இருந்தாலும் எல்லாருமே அவன் ஒத்துக்கிறான். ஈஸ்வரனை ஒத்துண்டவாள் எல்லாருமே திருணாபி தேனவினா நச்சலத்தி அப்படின்னு சொல்றான்.
ஒரு புல்லு கூட அசையாது, சுரும்பு கூட அசையாது, அவன் இல்லாட்டா அவன் ஒத்துக்கிறான். ஆனா சரீராத்ம பாவத்தை நம்ம ஒத்துன்றது முடியும். இவன் என்ன இருக்குன்னு பாருங்க, பிராமணஹா அப்படின்னு நம்ம சொல்றோம், கோபவான் அப்படின்னு நான் பார்த்து ஒருத்தன் கேட்டான், பிராமணோஹம் அப்படின்னு நான் சொல்றேன், ஸ்ரீ வைஷ்ணவோகம் அப்படின்னு நான் சொல்றேன். நீ யாருன்னு கேட்டாக்கா பிராமணன் நான், நான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொன்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்ரீ வைஷ்ணவம் இருக்கே ஸ்ரீ வைஷ்ணவத்துவம், எனக்கு அந்த வைஷ்ணவத்துவம் பிராமணத்துவம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா நம்ம சித்தாந்த பிரகாரம் எப்படி சொல்லணும், எனக்கு பிராமணனான நான் யாரு, எனக்கு அந்தரியாமியான எம்பெருமான், அது பரியந்தம் போகணும், அது பரியந்தம் போகணும். நான் பிராமணன், நான் க்ஷத்திரியன், நான் வைசியன் சொன்னாக்கா என் உடம்ப வச்சுட்டுதான் எனக்கு பிராமணன் க்ஷத்திரியன் வைசியன் தேரு. அதை சொல்லச்ச கூட எனக்கு அந்தரியாமியா இருக்கிற எம்பெருமான் பரியந்தம் அது போகணும். இதான் சரீராத்மபாவத்தினுடைய நோக்கமே. இதுதான் ஆப்தாயமா சுஸ்ரோ தேவதாக அனையன ஜீவன் ஆப்தனா அனுப்பிரவேசியங்கிறது. பெருமாள் ஏன் அனுப்பிரவேசம் பண்ணேருனாக்கா இதுக்குதானா, எல்லாம் தன் பேரை சொல்லணும், ஏற்கனவே சொல்லிருக்கோம், பகவத் பரியந்தம் பகவத் வாசிகமா இருக்கணும், சூத்திரகாரம் சொல்லிருக்கிறது. அப்படி இருக்கச்ச இப்ப இவன் பூர்வபக்ஷனுடைய ஆட்சேபம் இங்கதான் வருது, பிராமணம் எதேத்த க்ஷத்ரியோ எதேத்த அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், வேதம் சொல்லிட்டு போறது. பிராமணம் இதே பிராமணனுக்கு இந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணணும், க்ஷத்ரியன் இந்த யாகம் பண்ணணும், ராஜா ராஜசூயன சுவராஜ்ய காமம் இதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ராஜா க்ஷத்ரியன் ராஜசூயன சுவராஜ்ய காமம் இதே ராஜசூயன் யாகத்தை பண்ணி சுவராஜ்யத்தை அடையணும், அதாவது சக்கரவர்த்தி அடையணும் அப்படின்னு சொல்லிருக்கு. இவ பாருங்க நம்ம சித்தாந்த பிரகாரம் சொன்னோம்னாக்கா அந்த ராஜாவுக்குள்ள இருக்கிற அந்தரியாமனி எம்பெருமான், அவன் பரியந்தம் தான் இது போகணும், அவன் பரியந்தம் சொல்லணுமே. அப்ப அந்த ராஜான்னு யாரு, ராஜாவுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடம்புடைய சரீரியான ஜீவன், அவனுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் பரியந்தம் சொல்லணும். அவன் பரியந்தம் சொல்லணும்னு சொன்னோம்னாக்கா அப்ப அவன் தான் இந்த யாகத்தை பண்ணணும்னு அர்த்தமாயிருந்தது, அவன் தான் இந்த யாகத்தை பண்ணணும் அர்த்தமாயிடும். ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க, எந்த சப்தத்தை சொன்னாலும் பரமாத்ம வாசிகத்துவம், அதுக்கு லோகத்தில் சொல்ற சப்தங்கள் அனைத்துமே பரமாத்ம வாசிகமா இருக்கு. பரமாத்ம வாசிகமா இருக்கிறதுனால இது வந்து ராஜா பிராமணன் வைசியன் இப்படின்லாம் சொல்ற பதங்களுக்கெல்லாம் நேர பரமாத்ம பரியந்தம் தான் போகணும். அப்ப அந்த பரமாத்மா தான் இந்த யாகத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் எழுது. அதை நீயும் ஒத்துக்க மாட்டியே, ஏன்னா உன் சித்தாந்தத்தில் அதுவும் கிடையாது, பரமாத்மா யாகம் பண்ணல, நாம தான் பண்றோம், நாம தான் யாகத்தை பண்றோம். வசுதாக பரமாத்மா யாகம் பண்றதில்லை, பண்ணு வைக்கிறான், நம்மளை பண்ண வைக்கிறான், அவ்வளவுதான் நம்ம சித்தாந்தம். அந்த மாதிரி இப்ப நீ வந்து பரமாத்மா வாசகம் சொல்லிவிட்டாக்கா எந்த கர்மாவா இருந்தாலும் அவன் தான் பண்றான்னு அர்த்தமா இருக்கு. நீ தான் சொன்ன சரீர வாசகம் சித்தானாம் சரீர வாசகத்துவம் அந்தர்யாமி வாசகத்துவம் ஆத்ம வாசகத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இதான் நம்ம சித்தாந்தமே. சரீரத்தை சொல்ற சப்தங்கள்னா மாதிரி குணத்தை சொல்ற சப்தம்லாம் குணி, இந்த அயம் கடக அப்படின்னா கடக கேடு சக, இது கடம்னா ஒருத்தன், இந்த கடம் எப்படி பெற்றது, ரத்தோ கடகன்னா உண்மையிலே ரத்தம்ன்றது என்னது, ஒரு நேரம் சோப்பா இருக்குன்னு அர்த்தம், சோப்பா இருக்குன்னு சொன்னாக்கா சோப்பு கடம் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம், சோப்புன்றது அந்த கடத்துல அன்வயிச்சுதான் அர்த்தம் வரும், அது தனியா தொக்கி நிக்காது, ஏன்னா குணங்கள்லாம் தனியா நிக்காது, அமௌஸ்தான் கையால ஹேண்டில் பண்ண முடியாது. என்னடா ஒரு மாதிரி சொல்லணும் வந்து, அதாவது அந்த அந்த வர்ணம் இருக்குதே கருப்பு சோப்புன்னு அதை பிரிச்சு எடுக்க முடியுமோ, அதனால குணவாச்சி சப்தங்கள்னா குணிவாச்சியா இருக்கும், சரீரவாச்சி சப்தங்கள்னா சரீரவாச்சி சரீர வாச்சியா இருக்கும், சரீரவாச்சி சப்தங்கள்னா சரீர வாச்சி. அதனால நம்ம அதை சொல்லிட்டோம், அதை சொன்னதே
பிராமண சப்தமோ க்ஷத்ர சப்தமோ வைசிய சப்தமோ எந்த சப்தம் சொன்னாலும் அது பரமாத்மா வாச்சகமா இருக்கும். அதனால அவன்தான் பிரதானதமன், அவன்தான் பிரதானதமன், ஈஸ்வரன் தான். அதனால பிராமணோ எஜேத்த க்ஷத்ரியோ எஜேத்த அப்படின்னு சொன்னாக்க அந்த பிராமண சப்த வாக்கியம் யாரு, பரமாத்மா தானே. அவன் தான் இப்ப ஆயத்த பண்ணணும்னு ஆயிடுனே, அவன் தான் ஆயத்த பண்ணணும்னு ஆயிடுனா என்ன அர்த்தம், கர்ம விஷயத்தம் வந்துருத்தம் அவனுக்கு, கர்ம விஷயத்தம் வந்துருத்தம். அவன் புண்ணிய கர்மாவ பண்றான், நான் ஒரு யாகத்தை பண்ணேன்னாக்கா, நான் ஒரு தப்பு பண்ணேன்னாக்கா, அதுதான் உபநிடத்தில் சொல்றது. ஏழையேவ சாது கர்ம காரகதி, ஏழையேவ அசாது கர்ம காரகதி, எம் அதோ நினைஷதி அப்படின்றது. ஏன்னா பரமாத்மா தான் நல்ல காரியங்களை பண்ணி வைக்கிறான், பரமாத்மா தான் கெட்ட காரியங்களை பண்ணி வைக்கிறான் அப்படின்றது வாக்கியம். அந்த மாதிரி வாக்கியம் சொல்றது. அதனால நீ எப்படி சொன்னாலும் சரி, எப்படி சொன்னாலும் இது இவ்வளவு தூரம் தான் வந்து நிற்கும், இவ்வளவு தூரம் தான் வந்து நிற்கும். அதனால பிராமண விஜயத்தை க்ஷத்ரிய விஜயத்தைன்னு சொன்னாக்கா இவன் பரியன்னு சொல்லி ஆகணும். அதனால ஈஸ்வரனே விதி கோச்சரன், அதாவது விதி வாக்கியங்களுக்கு விஷயமானது பகவான் தான். எம்பெருமான் விதி வாக்கியங்களுக்குலாம், அதாவது இந்த கர்மாவை பண்ணு, இந்த கர்மாவை பண்ணாத அப்படின்னு விதி வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, இது நிஷேத வாக்கியங்கள்லாம் எல்லாமே எம்பெருமானுக்கு தான். அது எம்பெருமான் தான் அது. அதனால அப்ப ஈஸ்வரத்துனே போயிடும், ஈஸ்வரத்துனே போயிடுத்துன்னு என்ன அர்த்தம், ஈஸ்வரன் என்ன அர்த்தம், நம்மளெல்லாம் ஈஸ்வரம் பண்றோம், நம்மளெல்லாம் நியமனம் பண்றோம், அதனாலதான் அவன் ஈஸ்வரனே பேரு. இப்ப அவன் ஈஸ்வரனே கிடையாதுன்னு அர்த்தம், ஈஸ்வரனே இல்லைன்னா என்ன அர்த்தம், கர்ம விஷயம்னு அர்த்தம். கர்ம விஷயம் போயிட்டான்னாக்க அவன் என்ன பண்ணுவான், கர்மாவை பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான். அவன் கர்மாவை பண்றதுனால புண்ணியபாபு ரூப கர்மா இருக்குது அவனுக்கு, அதனால ஹேய பிரச்சனைகத்துவம் இல்லை, அதனாலேயே கல்யாணிக்கு தானத்துவமும் இல்லை, அதனால துக்கைக்கு தானத்துவம் தான் அவனுக்கு வந்திருக்கு. இப்படி துக்கைக்கு தானத்துவம் வந்துருச்சோம்னாக்க அவனுக்கு நீ சொல்ற இந்த உபயலிங்கன்றது எப்படி வரும், அது வராதே. ஆனால் அது வகையே வராது. இல்லை இல்லை இல்லை, இது வந்து அவன் தான் ஈஸ்வரன் நாங்கள் சொல்றமே, சர்வஸ்ய அதிபதிஹி சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈசானஹா அப்படின்னு சொல்லி சொல்றதே ஆமா சொல்லி சொல்றது. அதே சொல்லி தான் அந்தரையா விஷயத்தையும் எடுத்து, அதான் நீங்க சொல்றீங்கோ நம்ம வேதாந்தத்துல, பகவான் சர்வாந்தரியாமி, பகவான் சர்வநியந்திரா அப்படின்னு நீங்க தானே சொல்றீங்கோ. அதனால சர்வநியந்திரத்துவம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்களோ, அது மாதிரி சர்வ அந்தரியாமின்னு இருக்கிறதுனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தம் பரமாத்ம பரியந்தம் வருதுன்றது நம்ம ரெண்டு பேருமே ஒத்துட்டோம். நீங்க சொன்னதை நானும் ஒத்துக்கிறேன், அதனால அவன் அதை பண்ணிதான் ஆகணும். அப்படின்னா நீ ஒரு பட்சத்தை ஒத்துப்பேன், ஈஸ்வரத்துவத்தை ஒத்துப்பேன், ஆனால் அந்தர்யாமித்துவத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறியா? அந்தர்யாமித்து வந்துருச்சோம்னாக்கா அவன் அந்த யாகங்கள் எல்லாம் அவனுக்கு தான் விதிக்கப்படுறது, அவன் தான் விதிக்க வச்சிருக்கான் அப்படின்னு ஆயிடுவேன். அதனால நீ நாஸ்திகத்துவனையும் சொல்லுற ஒத்துக்க மாட்டேன்னாக்கா, இதை வேதம் சொல்றத ஒத்துக்கலன்னாக்கா நாஸ்திகன். இந்த காலத்துல நாஸ்திகன் தான் என்ன அர்த்தம், பகவான ஒத்துக்காதான் நாஸ்திகன் அப்படின்னு. இந்த காலத்துல இந்த சாஸ்திரக்காரர்கள்லாம் நாஸ்திகாலதான் என்ன அர்த்தம் தெரியுமா, வேதத்தை ஒத்துக்காதவன் நாஸ்திகன், வேதத்தை ஒத்துக்கிறவன்லாம் ஆஸ்திகன், அதாவது மீமாம்சகன், சாங்கியன், நையாயிகன், வைசேஷிகன் எல்லாருக்குமே, செய்வாள், வேதாந்திகள் எல்லாருமே வேதத்தை ஒத்துன்றிருக்கா. அதனால நம்மளதெல்லாம் ஆஸ்திக தரிசனங்கள், ஆஸ்திக சாஸ்திரங்கள் பேரு. என்ன அர்த்தம், வேதத்துல இருக்கிறத ஒத்துக்கிறோம். அதே நாஸ்திக தரிசனம்னு என்ன அர்த்தம், வேதத்தை ஒத்துக்கல, வேதத்தை ஒத்துக்கல, அதாவது பௌத்தன், ஜெயினன், சார்வாகன் அவள்லாம் இருக்காளே அவள்லாம் வந்து நாஸ்திகள், ஏன்னா வேதத்தை ஒத்துக்கல. மீமாம்சகன் வேதத்தை ஒத்துண்டான், ஈஸ்வரன் ஒத்துக்க மாட்டேன்னா
எதுவும் ஒத்துக்க மாட்டேன். தேவதா கண்ணனே வருது ஒன்பதாவது அத்தியாயத்துல, கண்ணாவனன் கண்டதேவர் பயங்கரமா கண்டனம் பண்றார், எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டு கடைசியில ஒரு வரி எழுதுறார், எப்பேற்பட்ட இவாள்னா ஆஸ்திகாய் அழகா எழுதுறார் அவர். ஏவம் வசத்தோமாம் வாணி துஷ்யதீதி ஹரிஸ்மரணமேவ சரணம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி நான் வைக்கிறேன், தேவதா கண்டனம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணினாக்கா கோச்சிக்குமே தேவதை, தேவதையெல்லாம் கோச்சிக்கோன்றதுனால ஹரிஸ்மரணமேவ சரணம். எம்பெருமான நினைக்கிறேன் நான், அவனை ஏன் நான் ஸ்மரிக்கிறேன், என எல்லாரும் ஆஸ்திகள் அவ கர்ம பிராதான்யத்தை சொல்றதுக்கோசரம் ஈஸ்வரன் இல்லேன்னு ஒரு போடு போடுறான். அந்த மாதிரி சப்தார்த்த சம்பந்தம் அனித்யம்னு சொன்னான் ஐயாய்க்கு. வேதமே அனித்யம், சப்தமும் அனித்யம், அதனுடைய அர்த்தமும் அனித்யம், அதெல்லாம் இவனுடைய கல்பிக்கப்பட்டது அப்படின்லாம் அவன் சொல்றான் ஐயாய்க்கன். அதை கண்டனம் பண்ணணும். ஒரு ஈஸ்வரன் தான் சிருஷ்டிக்கிறான்னு சொன்னான்னாக்கா அப்படிப்பட்ட ஈஸ்வரனே எனக்கு வேண்டான்றா இவன். அதனால வேதத்தை பிரதானமாக துண்டாய்வா, வேதத்தை பிரதானமாக துண்டு. வேதமானது அது நித்தியம், அந்த வேதத்துக்கு ஏதாவது விரோதம் வந்ததுன்னாக்கா, அதுல வர்ற கர்மாவுக்கு விரோதம் வந்ததுன்னாக்கா, அதனால நாங்க தள்ளிடுவோம், அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம்னு சொல்லிடுவோம் அப்படி போறோம். அதனால இப்ப வேதத்தை நம்ம ஒத்துட்டோம், அந்த வேதத்துல அந்தரியாமித்து ஸ்ருதி இருக்கு, எம்பெருமானே நமக்கு எல்லாம் அந்தரியாமியா இருக்கான் அப்படின்னு ஸ்ருதி இருக்கு. அந்த ஸ்ருதிய நீ ஒத்துக்கணும், ஒத்துண்டு இருக்க, ஒத்துண்டு பிரதான பிரதிதந்திரமே இதுதான் நீ சொல்ற அப்படி நீ சொல்ற சமயத்துல அது இல்லைன்னு நீ சொல்லலாமா? அது நீ ஒத்துண்டேன்னு என்ன அர்த்தம்? பிராமண விஜயத்தை என்னக்கா, பிராமண அந்தரியாமி ஈஸ்வரன் பகவான், அவன் தான் இந்த கர்மாவுக்கு அதிகாரின்னு அர்த்தமாயிடுறது. அப்படி அர்த்தமாக போயிட்டுனாக்கா விதிநிலை சாஸ்திரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனும் விஷயமாயிட்டான். அப்படி ஆனதுனால அவனுக்கு நீ சர்வ கல்யாண குணாகரத்துவம் சொன்ன அது போயிடும், சர்வ தோஷாகரத்துவம் வந்துடுச்சு, அனைத்து தோஷங்களுக்கும் இருப்பிடம் அவன். ஏன்னா நம்மளும் அப்படித்தானே இருக்கோம், நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கோம், அது ஆயிடும். அதை நீ ஒத்துக்க மாட்டே, நானும் ஒத்துக்க மாட்டேன், நீ ஒத்துக்க மாட்டேன்னு என்ன பண்ணணும்? அப்ப அந்தரியாம சுத்தி ஒட்டுணும், அந்தரியா விட்டு நீ விடமாட்டேன்னாக்கா இந்த தோட்டத்தை ஒத்துண்டுணும், இவருமானது தோஷம் இருக்கு, அப்ப உபயோகிங்கன்றதே போயிடுமே, கல்யாணம் கொண்டே இல்லாம போயிடும், அது நீ ஒத்துப்பியா? அதனால இந்த இதுல உபய லிங்கன்றது வராது. அதனால இந்த அதிகரணத்துல நீ கஷ்டப்பட்டு நீ ஸ்தாபிக்க வேண்டாம், உன்னால ஸ்தாபிக்க முடியாது அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறா. அதுக்கு சமாதானம் சொல்றேன், இங்க பாரு, இத மாதிரி நீ சொல்றதே தவறு. வேதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வேதம்னா என்ன அர்த்தம்? வேதம் எதிர்த்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, சொல்லிக் கொடுக்கறதுனாலதான் வேதம் பேர் வேதத்துக்கு. நீ என்ன சொன்ன இப்போ, இந்த பகவானுக்கே இந்த கர்மாக்கள் எல்லாம் விதிக்கப்படுறதுன்னு நீ சொல்லிட்ட, பிராமணமோ இதேத்த, க்ஷத்ரியோ இதேத்த அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்போ அது என்ன பண்ணணும்? யாருக்கு? நமக்கு தெரியாது, நம்மளாம் என்ன சாதாரண மனுஷியார், குழந்தையா இருக்கும், வளர்றோம், கர்ப்பாஷ்டமத்தில் 7 வயசு ஆறுது நமக்கு, பிறந்து 7 வயசு, அது கர்ப்பாஷ்டமம்வா, அஷ்ட வருஷம் பிராமணம் பணியத்த, அந்த சமயத்துல நமக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறா, அதுக்கப்புறம் அத்தியானம் பண்ணி வைக்கிறா, சாஸ்திரம் வாசிக்கிறான், எல்லாம் முடிஞ்ச உடனே வேதத்தெல்லாம் தெரிஞ்ச உடனே வேதோச்சாரம் பண்ணான்னாக்கா இந்த கர்மாவை அனுஷ்டிக்கணும், இதை இதை அனுஷ்டிக்க கூடாது, அதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு கிரகிணியோட சேர்ந்துட்டு அக்னியாதானம் பண்றான், அக்னியை தனக்கு இது பண்ணிக்கிறான், சாதிச்சுக்கிறான், அக்னிய முதல்ல சங்கல்பம் பண்ணிட்டு ஆதாரம் பண்ணிட்டு ஆயுதாக்னின்னு பேர் வாங்கிப்போம். அப்ப ஆயுதாக்னி நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா போறோம், யாரு முதல்ல போறாளோ அவ 90 வயசு இருப்பா, நல்லா தீர்க்க சுமங்கலியே அவன் முதல்ல போயிட்டான்னாக்கா அவளுக்கு அந்த அக்னி போயிடும், வைதிக அக்னி. நம்ம நம்ம நாவல் பார்க்கும் வாசுதேவாச்சாரியாரு அவருடைய பிதாவாக எழுந்துள்ள இருந்தார், அக்னிஹோத்திரம் சுவாமி
என்ன சார் சுவாமி எழுதினாக்கா யஜ்வா சுவாமி நஸ்து சோமயாஜி சுவாமி நஸ்துன்னு எழுதுவார். என்ன சார் சுவாமி ரிஜமகான் கர்மட்டர் கர்மயோகின்னு பேர். ஐயாவா சுவாமிய ஞான யோகின்னும் அந்த மகான கர்மயோகின்னும் சாய்ப்பார் எழுதுவார். ஞான யோகியும் கர்மயோகியும் அப்படின்னு எழுதுவார். ரெண்டு பேரும் பெரிய மகான்கள், ரெண்டு பேரும் மகாஞானவான்கள், ரெண்டு பேரும் மகா கர்மட்டாள். ஆனால் அவர் யாகம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்தார். இவர் அதை பண்ணல, அவ்வாகம் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். ஐயாவா சுவாமி அப்படிப்பட்ட மகானவர் அந்த அக்னிஹோத்திரம் சுவாமி. அவருக்கு சுதாபிஷேகம் தேவர்களோட போனோம்னா ஆச்சு. அதை முடிஞ்சு அவருக்கு 85-86 நிமிஷத்துல நடக்குச்சு. அவளுக்கு வைதிக அக்னி கிடைச்சு கொடுத்தது. அது யார் போறாலும் அந்த உபசம்பர் ஆயிடும். அந்த அக்னி முதல்ல அவளுக்கு போயிடும். யார் போறாலும் அவளுக்கு போயிடும். அப்புறம் அழுதேனும் அக்னிஹோத்திரம் போயிடுத்து, பிரம்மயஜம் போயிடுத்து, வைசுதேவம் போயிடுத்து, எதுவுமே என்னால பண்ண முடியாதுன்னு அழுதேனும். அந்த மாதிரி என் அந்த கல்யாணம் ஆயிட்டு அவன் ஆதாரம் பண்ணிக்கணும். ஆதாரம் பண்ணிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணணும். 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு. வைதிக சம்ஸ்காரங்கள்லாம் 16 சொல்லுவான். அத்தனையும் பண்ணணும். இதெல்லாம் பாருங்க நமக்கு தெரியாது, எப்ப தெரிஞ்சுப்போம்? அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குரு விட்டையே அத்தியனம் வேத விசாரம் பண்ணி அதனால நம்ம தெரிஞ்சுன்னு நம்ம இது பண்ணுவோம். அதனால வேதையை தீர்த்து வேதா நமக்கு தெரிவிச்சு கொடுக்கறது, சொல்லிக் கொடுக்கறது. யாருக்கு சொல்லிக் கொடுக்கும்? எவனுக்கு தெரியாதோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும். எம்பெருமான் யாரு? எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து எஸ் ஞானமாயும் தபா அப்படிங்கிறது சேதாசுரம் வருது. எஸ் சர்வஜா சர்வவித்து சர்வஜனா இருக்கான் எம்பெருமான், சர்வவித்தாக இருக்கான். சர்வஜன் அப்படின்னாக்கா வரதாச்சாரம் சாச்சிருக்கேன் எனக்கு, சமஷ்டி சிருஷ்டி வேத்தா சர்வஜன். சர்வவித்துனாக்கா கஷ்டி சிருஷ்டி வேத்தா, இது ஒரு அர்த்தம். சுதபிரகாசிகையில இதையும் சொல்லி நூறு அர்த்தம் சொல்ற. சர்வஜன்னாக்கா சர்வம் ஜானாதீதி சர்வஜா, அனைத்தையும் தெரிஞ்சவன். சர்வவித்தாக்கா சர்வம் விந்ததீதி சர்வவித், அவாத்த சமஸ்த காமன் அர்த்தம். அது ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஒரு இடத்துல. அதனால இவன் சர்வஜன் சொல்லி எடுத்தது. சர்வஜான இவனுக்கு போய் அவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்கணுமா வேதம்? அவனுடைய சாசனம் தானே இது. ஸ்ருதிஸ்மதி ஸ்ருதிஸ்மதி மமை வாக்யா அப்படின்னு அவனே சொல்லிருக்கான். அப்படி இருக்கிற சமயத்துல எஸ்தாம் உள்ளங்கி வர்த்ததே ஆக்யா சேதி மம துரோகி மத்பக்தோபின வைஷ்ணவா சுவாமி தேவசியும் உதாரிக்கிறார். விஷ்ணு தர்மோத்திரத்தில் அவரது இதுன்னு எழுதியிருக்கிறேன். அதனால ஸ்ருதிஸ்மதி அவனுடைய ஆக்கிய தானே. அப்படிப்பட்டவனுக்கு போய் நீ வந்து அஜ்ஞாத ஞாபகத்தை சொல்றியா, அது எப்படி சொல்ல முடியும்? ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆஜ்ஞைன்னு சொன்ன பகவான், சர்வஜ்ஞனான பகவான், அவனுக்கு போய் அஜ்ஞாத ஞாபகம் சொல்றியே, தெரியாது சொல்லி கொடுக்குறது வேதம். இந்த யாகத்தை போய் பண்ணு அப்படின்னு வேதம் வந்து இவனை எப்படி விதிக்கும்? அவனுக்கு தான் தெரியுமே, அவனே பண்ணிட்டு போறான். வேதம் சொல்லணுமா அது? அவனுக்கு போய் பகவானுக்கு இந்த கர்மாவை பண்ணு, இந்த கர்மாவை பண்ணாதேன்னு அது சொல்ல வேண்டாமே. அவனுக்கே தெரியுமே, தெரிஞ்ச விஷயத்த அவன் பண்ண போறான். பெருமாள் பண்றேன்றான். பகவத்கீதையில மூணு அத்தியாயத்தை சொல்லி சொல்றாரு. அது சொல்றாரு. அது நான் நவனவாப்த வாப்தவியம் திருஷ்லோகேஷு கிஞ்சன, எனக்கு அடைய வேண்டியதுன்னு இந்த மூணு லோகத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் கர்மாவெல்லாம் பண்றேன். எதுக்கு தெரியுமோ? லோக சங்கிரஹார்த்தம். நான் பண்ணினாதான் இவாள் தான் என்ன பண்ணுவா. ஏன்னா நான் வசுதேவனுடைய சூழ்நிலையோ அதை அங்க பாஷைக்கு சொல்கிறார். தான் வந்து பெருமாள் தன்னை பெருமாளை சொல்லிக்கல, நான் வசுதேவருடைய சூணு பிள்ள. வசுதேவர் எவ்வளவு வசதியானவர், எவ்வளவு ஆச்சாரசீலர், எப்படி கர்மா அவனுட்டு பேர், அவருடைய பிள்ளையாச்சு. நான் கணக்க பண்ணலன்னாக்கா வசுதேவர் பிள்ளையே பண்ணல அப்படின்னு எல்லாரும் பண்ணாம போயிடுவா. எஜ்ஜத் ஆச்சாரதி சிரேஷ்டஹா தத்த தெய்வே தரோஜனஹா சயத்ரமா அனம் குருத்தே லோகஸ்தவன் வர்த்ததே. யாரு ஒரு சிரேஷ்டனா இருக்கிறவன், அதாவது என்ன அர்த்தம் சிரேஷ்டன்? அனைத்தையும் அறிந்தவன் அர்த்தம். அனைத்தையும் அறிந்தவன் அங்க வியாக்கியானம் பண்ற. எல்லாத்தையும் அறிந்தவன் ஒருத்தன்
எதை அனுட்டிக்கிறானோ அததான் அவனை அனுசரிக்கிறவாள்னா அனுட்டிப்பா. எங்க பிரின்சிபால் சாமி சொல்றாரு, ஆண்டவனோட அவர் வந்து மன்னாருடைக்கு இதுக்கு யாத்திரைக்கு எழுந்துட்டு இருந்தார். அங்க போனா பாடசாலை தங்கியிருந்தார். அங்க சந்தியாவனம் பண்றார் எங்க பிரின்சிபால் சுவாமி. வயசு எடுத்து அவருக்கு திருவடியில ரொம்ப வலி, முட்டியெல்லாம் ரொம்ப வலி. அதனால அவர் என்ன பண்ணா 78 வயசு 75 வயசு அவர் என்ன பண்ண தெரியுமோ, உட்காந்துட்டு பண்ண முடியலன்னு ஒரு கல் இருந்தது அங்க. அந்த கல்லு மேல ஒரு காலை தூக்கி இந்த இப்படி வச்சு அப்படி வச்சுட்டு ஏதோ ஆசனம் பண்ணார். பசங்க எல்லாம் பார்த்தான், ஐயோ நாம உட்கார ஆசனம் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர மாதிரி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும். அதை பார்த்துட்டு அப்பாப்பா எனக்கு கால் வலின்னு அது மாதிரி பண்ணேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உட்காந்துதான் பண்ணணும், அப்புறம் உட்காந்து பண்ணலாம். அவர் எதுக்கு சொல்லுவாருன்னா, எஜ்ஜர் ஆசிரியர் சிரேஷ்டா அப்படின்னு பெருமாள் சொல்றார். அவர் அனுட்டிக்கிறது எதுக்கு, லோக சங்கிரகம், லோகத்தை ரட்சிக்கணும், தர்மத்தை ரட்சிக்கணும்னு தான் பண்றார். அதனாலதான் விஸ்வாமித்திர பாடுறோம் இல்லையோ வந்து கௌசல்யா சுப்பதானம் ஆமா பூர்வாசம் தியாப்தி உத்திஷ்ட நனுசார் தூரா கர்த்தையும் தெய்வம் ஆண்டியம். அவன் என்னத்துக்கு பண்ணணும், ஆனா அவன் பண்ணணும்னு எழுத்துற எப்பேற்பட்டவன் கௌசல்யா சுப்பதியா சேவன். அதனால பகவான் பண்றான், அது விதியினாலும் இல்லை லோகசங்கிரகத்துக்கோசரம் பண்றான். அவ்வளவுதான் அங்க சொல்றது. அது பெருமாள்னா தனக்கு தானே பண்ணிப்பானா ஏற்கனவே சொல்றோம் பாருங்கோ, சேட பத்திரத்திலேயே அதுலயே வரும். இதுல பாதுகாசத்துல பரத சரசியில ரொம்ப அழகான ஸ்லோகம், இதெல்லாம் சொல்லாட்டாக்கா சோதிக்க மாட்டேன்றது, ரொம்ப அழகான ஸ்லோகம். பரத சரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்துவாம் சுவதனமபி பவந்தே லக்ஷ்மணசேஷபூத கிமிதமிக விசித்திரம் நித்யயுக்த சிஷேவே தசரத தனயத்னம் ரங்கநாதஸ்வமேவே. பரதாழ்வன் வந்தார், வந்து பெருமாளுடைய திருவுடைய பாதைகளை கிரகிச்சு விட்டார். தன்னுடைய திருமுடியில பெருமாளுடைய திருவுடைய எடுத்துட்டு கிளம்புற அழபனிட்டு தூரத்துல பார்த்துறான். சாஷ்டாங்கமா சேவிச்சேறான் லக்ஷ்மணன் இளையபெருமாள். சேவிச்ச உடனே ஆச்சரியப்படுறான் எல்லாரும், தன்னைத்தானே சேவிச்சுக்கிறான் லக்ஷ்மணன் அப்படின்ட்டு. சுதனமப்பி வந்தே தன்னுடைய சுரூபம் தான் அது, நின்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் அப்படின்லாம் சொல்றமே, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் அப்படின்லாம் சொல்றமோ இல்லையோ, இப்படி நின்றால் மறுபடியாம் இவர் தான் எல்லாமே சேவிச்சேறான். அதுக்கு தேசிய அழகா சொல்றார், கிமித மிக விசித்திரம் தினபதி ஆச்சரியம் பண்ணாது. நித்தியுக்த சிஷேவே தசரதனயசன் ரங்கநாதசமேவே, ரங்கநாதன் ராமன் தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தனக்கு தானே ஆராதனை பண்ணிக்கலையா. சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து அயோத்தியா காண்டத்துல ஆறாவது சர்க்கமும் ஒண்ணு அதுல வருது, சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. பத்னி பிராட்டி பேர்பட்ட பத்னி சகதர்ம தெரியாச்சே நித்தியம் அஜாதனிக்கிறா அனுகிரகம் ஐயா இருக்கக்கூடியவோ அவளோடு சேர்ந்து போனதுனாலதான் வாளிக்கு பாக்கியம் கிடைக்கல, அவ இல்ல அதே விராதனுக்கு நல்லகதி கிடைச்சது, விராதனுக்கு நல்லகதி கிடைச்சது, கபந்தனுக்கு அவ அனுகிரகம் இருந்தது, ககாதனனுக்கு அனுகிரகம் கிடைச்சது. அதனால சகபத்னியா விசாலாட்சியா நாராயண உபாகமதன் சொல்லிச்சு. அதனால தனக்கு தானே பெருமாள் ஆராதனை பண்ணிக்கிச்சு, தனக்கு தானே லட்சுமணன் சிரிச்சு கூடாதா, பெருமாள் ஆராதனை பண்ணாரே ரங்கநாதனுக்கு பண்ற. லப்துவா குலதனம் ராஜா விபீஷணன் சொல்லிச்சு, லப்துவா குலதனம் ராஜா இக்ஷா குலதனம் ஆச்சு அது ரங்கநாதன், அதை வாங்கிட்டு போய் அற்புதமா ஆராதனை பண்ணானே அவன். அதனால இது மாதிரி பெருமாளே ஆராதனை பண்றார். அது எப்படி அது அப்படின்னாக்க தர்ம சங்கிரகம் லோக சங்கிரகம் அது தவறு இல்லை. நீ என்ன சொல்ற, வேதம் இவனுக்கு போதிக்கிறதுன்னு சொல்ற, வேதம் எப்படி இவனுக்கு போதிக்கும், இவனும் சர்வஜ்ஞனாச்சே, சர்வஜ்ஞனா இருக்கிறவனுக்கு போய் வந்து சர்வஜ்ஞனா இருக்கிறவன் போய் அவன் போய் உன்னை தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அதனால் அப்படிப்பட்டவன் எம்பெருமான், எம்பெருமான் சர்வஜ்ஞன், அவனுக்கு யாருமே உபதேசம் பண்ண வேண்டாம். அதனால இவனுக்கு தெரியாதுன்றதே கிடையாதாச்சு. அதனால அஜ்ஞாத ஞாபனம் அப்படின்றது ஒன்னாலும் சொல்ல முடியாது.
சரி அஜ்ஞாத ஞானம் தான் வேண்டாம் அல்லது அப்ரவர்த்த பிரவர்த்தனம்னு விட்டுமே அப்ரவர்த்த பிரவர்த்தனம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அதாவது ஒரு வேலைக்காரர் இருக்கான் அந்த வேலைக்காரர் என்ன பண்ணணும் பசு மாட்டு மாட்டை அவுத்து விடணும் அதை நல்லா இது காமிக்கணும் புள்ள மேய்க்க விடணும் மேய வச்சுட்டு கட்டி விடணும் அதுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் எப்படிலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணலே வச்சுக்கோங்க அப்ப எதுமா என்ன பண்ணுவான் ஏடாப்பா இதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கறான் அதனால இங்க வந்து வேலைக்காரன் நியாமியனா இருக்கான் சேவகன் எஜமானனோ நியந்தாவா இருக்கான் நியந்தாவான எஜமானன் நியாமியனான சேவகனை இத காரியம் பண்ணு இத பண்ணாதேன்னு சொல்றான் ஏன்னா நியந்தா இவன் எஜமானன் அவன் நியாமினா போயிட்டான் அத மாதிரி இங்க பெருமாள் நீ ஒத்துட்ட நானும் ஒத்துட்டேன் சர்வநியந்தாவன் அவன் சர்வநியந்தாவா இருக்கச்ச அவனுக்கு நியந்தா யார் இருக்கா அவனுக்கு நியந்தா யாருமே இல்லையே அவனுக்கு நசசமஸ்தாபி அதிக சுதரிசியதே அவனுக்கு சமம் யாரும் இல்லை நேத்திய பார்த்துருக்குமே அவனுக்கு சமமும் இல்லை அதிகமும் இல்லை அப்படி இருக்கிற சமயத்துல அவனை போய் நியமிக்கிறதுக்கு யார் இருக்கா இதுல முதல் அத்தியாயம் முதல் பாதம் ஏழாவது அதிகரணம் அந்தஸ்த தர்மோபதேசாத்துன்னு அந்தராஜ திருத்திய கப்யாசத்தார்த்து வரும் அங்க சுவாமி சேர்க்கிறார் அதிகரணம் தராள்ல ஆம்நாதா அனன்ய சாஸ்யா சோஷ பரப்பனகா அப்படிங்கிறார் ஆம்நாதா அனன்ய சாஸ்யா ஆம்நாதான ஓதப்பட்டிருக்கான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்க என்னென்ன அனன்ய சாஸ்யா யாராலையுமே இவன் நியாமியன் இல்லை நியமிக்கப்படுவதில்லை அது மட்டுமா சோஷ பரபலக ஊராருக்கெல்லாம் நியந்தா இவன் தான் இவன் அதீனமா தான் இருக்குது பழங்கள்லாம் இவன் தான் பழத்தை கொடுப்பான் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன எதுலையும் உனக்கு அதிகாரம் கிடையாது வெறும் கர்மா ஒண்டி பண்ணு அந்த கர்மா கூட நான் பண்றேன்னு சொல்லாத நான் பண்றேன்னு சொல்லாத யாரு பகவான் பண்ணி வைக்கிறான் இந்த குணங்கள் பண்ணி வைக்கிறது புண்ணியபாக ரூப கர்மா பண்ணி வைக்கிறது அப்படி சொல்லு அப்படிங்கிற பெருமாள் அதனால எல்லாமே யார் பண்றான்னு எம்பெருமான் நம்மளுடைய புண்ணியபாக ரூப கர்மானுகுணமாக இந்த குணங்கள் அடியாக வந்த இந்த உடம்பு அந்த உடம்பை வச்சு பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் யாகத்தை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு உங்களை படுத்துறான் ஏன் படுத்துறான் நம்ம பண்ண பாபம் அப்படி நம்ம புண்ணியம் பண்ணிருந்தா நமக்கு அனுகூலம் பண்ணிட்டு இருக்கான் அதனால இந்த இடத்துல அப்ரவர்த்த பிரவர்த்தனம் அப்ரவர்த்த பிரவர்த்தனம்னாக்க இவனையும் அந்த பிரவர்த்திக்காம இருக்கான் காரியமே பண்ணல அவனை பார்த்து இந்த வேதமானது இதை பண்ணு அதை பண்ணு சொல்றது அப்படின்னு உன்னாலும் சொல்ல முடியாது ஏன்னா இவன் அனன்ய சாஸ்யன் சர்வ நியந்தாவா இருக்கான் யாருக்கும் இவன் நியாமியன் இல்லை அனைவருக்கும் நியந்தா எம்பெருமான் யாருக்குமே இவன் நியாமியன் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது அதனால அப்ரவர்த்த பிரவர்த்தனம்னு ஒன்னு சொல்ல முடியாது ஏன்னா இவன் சர்வ பிரசாசிதா ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே காகி சூர்யா சந்திரமசௌ எதிர்தௌ திஷ்டதா அப்படிங்கிறது காக்கிய வித்ய அக்ஷர காக்கிய வித்ய பிரகாரணி ஒன்று யாக்கியவாக்கியம் சொல்லித்தர ஹே காகி இந்த அக்ஷர தத்துவாச்சியனான எம்பெருமான் அவனுடைய சாசனத்தினாலதான் நியமனத்தினாலதான் சூர்யா சந்திரமசோ விதர்தோ திஷ்டதா சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ எல்லாமே சுர்கலோகம் பூமி எல்லாமே அவனுடைய இதனாலதான் நிற்கிறது நம்ம சகசரநாம புரசுரத்தில் சொல்லும் பாருங்க தேவஸ்த சந்திராக்க நட்சத்திரம் கந்திஷோ பூர்மஹோததி வாசுதேவஸ்ய வீரியேன விதிரதானி மகாத்மனா தேவீமதான் இருக்கிறார் ஸ்ரீமதாத்திரேசாத்திர அவனுடைய வீரியேன வாசுதேவன் பகவானான வாசுதேவன் அவனுடைய வீரியம் சங்கல்பம் அந்த சங்கல்பத்தினாலதான் இந்த இவைகள்லாம் தேவ்ஹு சொர்க்கலோகம் ச சந்திரார்க்க நட்சத்திரம் சந்திரன் என்ன சூரியன் என்ன நட்சத்திரம் என்ன அது மாதிரி பூஹு பகவததிகி கம் கம்னாக்க ஆகாசம் திக்குகள் திசைகள் கம் திசோ பூர்மகோததிகி வாசுதேவஸ்ய வீரியேன விதிருதானி
அவனுடைய சங்கல்பத்தினாலதான் இவைகள்லாம் தரிக்கப்படுகின்றன அப்படின்னுட்டு பரசுரதியில வியாசம் சொல்ற. மகாபாரதம் அப்படி கொண்டாடுறது. அதனால எல்லாமே இவன் வந்து இல்லை, இவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. இவனுடைய சாசனத்துல தான் எல்லாம் இருக்கே தவிர்த்து யாரோட சாசனத்திலையும் எம்பெருமான் இல்லையே. சர்வன் எந்த அவா இருக்கான். அதனாலதான் அப்பிரவர்த்த பிரவர்த்தனோட இவனுக்கு வராது. அதனாலதான் பாருங்க மொத்தம் வந்து கிஞ்சித்தினா இருக்கான். உண்மையிலே ஒரு ராஜா இருக்கான், ராஜா இருக்கான், வேலைக்காரன் இருக்கான். இவன்னா வேலைக்காரனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது வேலைக்காரனு. இப்பதான் அவன் சேர்ந்திருக்கான், அவனுக்கு சொல்லி கொடுக்கறான் ராஜா இதை செய் இதை செய்யாத. அதனால அவன் என்ன பண்றான், இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லி கொடுக்கறான் முதல்ல. அதுக்கப்புறம் போ இதை பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு பண்ணவும் செய்யறான், பண்ணவும் வைக்கிறான். அவன் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்கதான் எல்லாம் பண்றது. லோகத்திலயும் இப்படிதான், ஒரு குழந்தை பிறந்தது என்ன, அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கறோம். இந்த அப்பா அம்மா காக்கா மாடு ஏதோ சொல்றோம், சொல்ல சொல்லதான் குழந்தை தெரிஞ்சுக்கிறது, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. நம்ம சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்கதான் தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, தெரியாத வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கலாம். தெரிஞ்சிருந்த வாழை நமக்கு அடிபணிஞ்சிருந்தான்னாக்கா அவளை வேலை வாங்கலாம். அதனால நியந்தாவாகவும் போதகனாகவும் இருக்கலாம், அதாவது சொல்லிக் கொடுக்கிறவனாகவும் பிரேரிக்கிறவனாக நியமனம் பண்றவனாகவும் இருக்கலாம். இந்த லோகத்தில் இருக்கே அந்த மாதிரி இருக்கலாம். அதனால எம்பெருமான் அவன்தான் போத்தியன். அவனுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கறது, வேதம் அவனை பண்ண வைக்கிறது அப்படின்னு நீ சொல்ற, அது தவறு. அது தவறு, அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு எல்லாம் அறிந்தவன், எல்லாருக்கும் நியந்தா. அவன் எல்லாருக்கும் நியந்தா, இன்னொருத்தனுக்கு நியாமியன் இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. நீங்க சொன்ன ஒரு விஷயம் சாய்க்கிறாருனாக்கா நான் வந்து தேவையை சாய்க்கிற தப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த சுவாமி சர்வஜன் சுவாமி, சர்வதந்திர சுதந்திரர், அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றிருந்த மகான். அதனால அந்த மகான் வந்து என்ன சொன்னாலும் சரியா இருக்கும். ஆத்மகுரு சுவாமி சாய்ப்பேரம் பரகாலத்தில் அபிநாதங்கனா சுவாமி வந்து இருந்தார். அந்த மகானுடைய சிஷ்யர் அவர். அவர் வந்து அவருக்கு வாசம் ஆத்மகுரு தீக்ஷாச்சாரியா, தீக்ஷாச்சார தீட்சிதர் அப்படின்னு வர. அவருடைய திரையணமுனையான் திருநாமம் தான் அவருக்கு அப்பேற்பட்ட திருநாமம். திரையணமுனையான் திருநாமம் ஸ்ரீனிவாசன், பெருமாள் பேர் சொல்லலாம், ஆச்சாரிய பேர் சொல்லலாம். அந்த திருநாமம் தான் அவர் சத்தியநாதன் சோப்பனார் தாயார். அந்த சுவாமிக்கு தீக்ஷாச்சாரனே பிரசித்தி, தீக்ஷாச்சாரிய சுவாமி, தீக்ஷாச்சாரிய சுவாமின்னு வாழம். எங்க சுவாமிக்கு சொல்லுவேன் தாசாச்சாரிய சுவாமின்னு. அந்த மாதிரியும் அது மாதிரி தீக்ஷாச்சாரிய சுவாமின்னு ஒரு பேரு, நானாதந்திர விசாரதர்வர். அவர் வந்து அவருடைய ஆச்சாரியர் அபிநவ ரங்கநாத சுவாமி. அபிநவ ரங்கநாத சுவாமியும் கூட அரசாங்கம் வியாக்கியானம் பண்ற அந்த புஸ்தகத்துக்கு ஆத்மகூர் தீக்ஷாச்சாரிய சுவாமி பூமிக்கு எழுதுற. என்ன அழகா இருக்கு பாருங்க, ஆச்சாரியர் எழுதின புஸ்தகத்துக்கு சிஷ்யர் வந்து ஃபார்வேர்டு முன்னர் எழுதுறாரு. என்ன அழகா இருக்கும், அதுல எழுதுறாரு அவர் அஸ்மத் குரு சரணைஹி ஆச்சாரியவரியைன்னு எழுதுறாரு அவர். எவ்வளவு மரியாதை பாருங்க அது. ஏன்னா ஆச்சாரியருக்கு போய் வாய்தான் சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட மகான் வாழ்லாரும் எல்லாரும் ஐக்ரீவ உபாசகால் ஐக்ரீவனையே ஆராய்ச்சி ஆராய்ச்சி அதனுடைய பரமனுகிரகத்தை வாங்கிண்டவா. அதனால அப்படியே ஞானபீடங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி மகான்கள். நம்ம விரிவான அப்படிதான் ஆண்டவன் 545 கிராம் சொர்ணம், அதுல ஒரு ஐக்ரீவ விக்ரம் லட்சுமி ஐக்ரீவ விக்ரத்தை பண்ணி வச்சிருக்காரு ஸ்ரீமஷ்ணம் ஆண்டவன். அவர் சொல்லி எனக்கு எல்லாம் சொல்லியிருக்கார், இது 16 பாதங்கள், இதன் 4 அத்தியாயங்கள், 545 சூத்திரம், அதனால 545 கிராம் இது அது சொர்ணம். அந்த மாதிரி பண்ணி ஆராதனை நிச்சயம் நடந்துட்டு இருக்குது ஐக்கியவனுக்கு. இப்படி எல்லாரும் சொன்னதுலையும் ஒரு எந்த பெருமானாலும் வசிதான் நமக்கு. இது சர்வ வித்யாதி தேவதையாச்சு, அதனால அவ்வளவு விசேஷம். அந்த காலத்தை சொல்லுவா,
பிரகாட சுவாமிக்கு வாதம் பிரிவாதம் வந்துருத்தான். பிரகாட சுவாமிக்கும் இன்னொரு வாதிக்கும் இன்னொரு மதத்தவனுக்கும் 13 நாள் 12 நாள் வாதம் நடந்துட்டு இருக்கு, ஜெயிக்கவே இல்லை. மிச்சப்படி 6 ஆறு மணி இருக்கேன், கோபம் வந்துருத்தான். நீ சர்வ வித்யாய தேவத்தை உன்னுடைய திரிய பாதுகாப்பு சேவைன்னு என்ன சொல்லிட்டு இருக்கா, உன் பாதுகையை கதின்னு நான் இருக்கேன், உனக்கு நிச்சயப்படி இன்னும் உனக்கு நிச்சயப்படி ஆராதனம், இன்னும் நான் ஜெயிக்காம இருக்கேன், உனக்கு என்ன ஆராதனை வேண்டி கிடக்கிறது, திரும்ப நான் இருக்காடு அப்படின்னுட்டு கோபம் வந்துருத்தோம் அந்த பிரகாள சுவாமிக்கு. புளி உப்பு காரம் மிளகு எல்லாத்தையும் அரைச்சி மொத்தையா பெருமாளுக்கு அப்படி விட்டேன். ஹைகிரேவனுக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்க அந்த சுவாமிக்கு, தன் குழந்தை வாங்கி ஐகிரேவன் அப்படி பாருக்கிறவர். அன்னைக்கு ராத்திரி சொப்பனம் விட்டேன் பெருமாள், உடம்பெல்லாம் எரியுது, நான் அல்லாடுறனே அப்படின்றான் பெருமாள். அண்ணா அல்லாடு, நான் ஜெயிக்க விடாம பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு விட்டு, நாளைக்கு ஜெயிச்சிடும் நீ கர்த்தாலிருந்து தீர்த்தா மட்டும். ஐகிரேவனுக்கு அற்புதமான திருமஞ்சனம் ஆராதனை, ஆன உடனே வாதி வந்தான், அந்த உடனே தூத்து போயிட்டான். தூத்து போன உடனே அவன் சொன்னானா, தெய்வ பலத்தோட நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு. ஐக்ரீவன் அப்படிப்பட்ட விசேஷம் சொல்லுவாது, ஐக்ரீவன் சாமான்யம் இல்ல. கர்நாடக ராஜ்யத்துக்கே ஐக்ரீவன் தான் அதிலே விதையம் எழுதுற சுவாமி அந்த கூடார சங்கர வியாக்கியானத்துல. அந்த மாதிரி அப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் வரலாம். அதனால இது சொல்லுவாரு, இந்த மாதிரி எம்பெருமான் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பான். தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது, பகவான் தான் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். இப்படி நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுனால அந்த ஆச்சாரியாளுக்கு போய் நம்ம போய் கேட்க முடியுமா? ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்கச்சா அவளுக்கு போய் இது தப்பு இது ரைட்டு நம்ம சொல்லலாமோ? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. மகான்கள் மகான்களே அப்படின்னா திருமால் கிட்ட போய் வச்சுக்கலாமா? சர்வஞ்சனா சேவன் ஆச்சாரியாலாம் சர்வஜ்ஞாளா பகவத்துல்யாளா இருக்கா? பகவான் சாட்சா சர்வஜ்ஞன் உடனே சொல்றது அது. அதனால பெருமாளுக்கு போய் யாரும் சொல்லித்தர வேண்டாம், தெரியாதவாளுக்கும் சொல்லித்தரணும். அதனால எம்பெருமான் தான் பிரேரகன், எம்பெருமான் பிரேரியன் அல்ல, எம்பெருமான் தான் ஞாபகன் சொல்லிக் கொடுக்கிறவன், எம்பெருமான் ஞாபியன் இல்லை சொல்லிக் கொடுக்கப்படுறவன் இல்லை. உடனே அவன் கேள்வி கேட்டான், நீ சொன்னையே பிராமணன் சொன்ன, பிராமணன் சொன்னாக்க பிராமண அந்தரியானி எம்பெருமான் தான் அர்த்தம், அப்போ அந்த எம்பெருமான் தானே இப்போ சப்தவாச்சியன், பிராமண சப்தவாச்சியன் அவன் தானே, அவன் தானே அது, அதனால அவனுக்கு தானே விஜய் கோச்சரத்துவன்னு அவன் கேட்டான் பூர்வபக்ஷி. அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ற? அதுக்கு சமாதானம் சொல்ற, அது என்ன சமாதானம் அப்படின்னாக்க, இது வந்து இது சுவாமி சாய்க்கல, இதுல இதுவே எடுத்துட்டு வரணும் அப்படின்னு விட்டார் சுவாமி. இந்த பதிலே போறணும்னு விட்டார். என்ன அப்படின்னாக்க, வேதமோ லோகமோ எதுவுமே எது பொருத்தமானதோ அதுதான் சொல்லும், பொருத்தமானது இல்லாத எதுவுமே சொல்லவே சொல்லாது. கர்த்தால கோலம் போடுறோம், வாசத்தரைச்சு கோலம் போடுறோம், வாசத்தரைச்சு கோலம் போட்டு அப்ப நாம என்ன கேட்கிறோம், அந்த கோலம் போடுறவளை கேட்கிறோம், வாசத்தரிச்சியா? ஆ, எங்க ஜலம் எடுத்துன்னு தான் கேட்டோம், ஜலத்தை எடுத்துன்னு வாசத்தரிச்சு கோலம் போடுறா. அதனால என்னச்சு, அத்திசிஞ்சதி, ஜலத்தினால சேசனம் பண்றான் தெளிக்கிறான். அக்னிதான் செஞ்சதுன்னு எவனோ சொல்லுவானோ, அக்னி எல்லாம் தெளிக்கிறான்னு எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா அது அயோக்கியம், கையை வைக்க முடியாது, கையை வச்சு வைக்க முடியாது, அவன் வைக்க மாட்டான், கத்திக்காரனா அவன், அவன் வச்சு இது பண்ண மாட்டாளே. அதனால வேதம் கூட பொருந்தாதுன்னு சொல்லாது, எது பொருத்தமானதோ அதுதான் சொல்லும். இப்ப பாருங்க, இவன் சர்வஜ்ஞன், சர்வசாஸ்தா, சர்வனியன் தாயவன், அப்படிப்பட்டவனை போய் இது போய் வேதம் போதிக்குமா, சொல்லிக் கொடுக்குமா? பொருத்தமாவே இல்லையே, பொருத்தமாவே இல்லையே, அது வராதுக்காது. எல்லாம் தெரிஞ்ச ஒத்தனுக்கு போய் நான் சொல்லிக் கொடுக்கணுமா? நான் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம், அதனால தேவையில்லை.
அது மாதிரி அவன் சர்வனியந்தா, அவனை போய் நான் நியமிக்க முடியுமா? நியமிக்கலாம். பக்தன் பகவான அடைச்சுடலாம், பக்தியினால் அடக்கலாம். அப்ப கூட என்ன என்ன வேலை செய்யறதுக்கு அடைக்கிறது? திருமஷாவ கூட பாருங்க, கணிகன் போகின்றான், சீக்கிரம் பாய சுற்றின்வான். பக்தர் கோதிர பெருமாள் கிளம்பிட்டார், அது உண்டு. பக்த பிராதீனா இருக்கான் என் பெருமா, அவ்வளவுதான். மற்றபடி வேதம் சொல்றதை செய்யறதுக்கோ இந்த மாதிரி கர்மாக்களை பண்றதுக்கோ பகவான் கிடையாது. அது பொருத்தமற்றது. பொருத்தமற்றத போய் எதுவுமே சொல்லாது. லோகமே சொல்லாதுன்னா வேதம் சொல்லுமா? லௌகிய வாக்கியங்களே சொல்லாது. எது பொருத்தமானதோ அததான் சொல்லும். அது பொருத்தமற்றத போய் வேதம் கூட சொல்லவே சொல்லாது. என்ன ஒரு யோக்கியமான அர்த்தத்தினால் அது சொல்லும். அது அத்தியந்த அயோக்கியம். அது இன்னொன்னு ஸ்ருதி விருத்தம், ஸ்ருதியே சொல்லிடுச்சு. என்னன்னு சர்வனியந்தா, அவன்தான் எந்தா, அந்த பிரவிஷ்ட சாஸ்தாதினா நாம் சர்வ ஆத்மான்றது. அந்த பிரவிஷ்டா உள்ள போந்துட்டான், போந்துட்டு அனைத்து வஸ்துக்களுக்கும், அது ஜீவனும் அஜீவனும், சேதனமும் அச்சேதனமும், எல்லாத்தையும் நியமிக்கிறவன் எம்பெருமான் தான். சர்வசாஸ்தா சர்வநியந்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கிற சமயத்துல எம்பெருமான போய் ஏதாவது ஒண்ணு நியமிக்க முடியுமா? விருத்தமாச்சே. அதனால சர்வநியந்திருத்தம், சர்வஜத்துவம், சர்வசாசித்திருத்தம், அது மாதிரி நம்மெல்லாம் எப்படி சர்வநியாமியமா இருக்கும். அதனால நாம தான் நியமிக்கப்படுவர்கள். நமக்கு தான் அது பொருத்தம், நமக்கு தான் வேதம் சொல்லிக் கொடுக்கும், எம்பெருமானுக்கு அல்ல. அது அப்படியானாக்க இந்த சப்தத்துக்கு நீ அர்த்தம் சொன்னியோ இல்லையோ? பிராமணன் க்ஷத்திரியன் சர்வாந்தரியா பரியந்தம் போனோம்னு சொன்னியே, அது எப்படி நீ நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான். கேட்கலாம். அதுக்கு சொல்ற இதுல வந்து ஸ்ரீபாஷ்யத்துல சமாதானம் சொல்லிருக்க. வித்யாசாஜனத்துல பாருங்க, ஒருத்தன் கடமானையேன்றான். கடமானையேன்னு சொன்னா கடத்தருத்தன்வான்னா, அப்ப உண்மையிலேயே கட விசிஷ்ட பரமாத்மா தான் அர்த்தம். அவன் பரமாத்மா அர்த்தம் வெறும் கடத்தை தான் அர்த்தம். கடே உலகமாகற அப்படின்றான். கடத்துல பானையில தீர்த்து தருத்தன்வா அப்படின்றான். அவன் அந்த கடத்துல தீர்த்து தான் அர்த்தம் தரான். கட விசிஷ்ட பரமாத்மாவில ஜல விசிஷ்ட பரமாத்மா அர்த்தம்வான்னு அர்த்தம் இருக்கு. இவைகள் நிஷ்கர்ஷக சப்தங்கள் பேரு. நிஷ்கர்ஷக சப்தங்கள் அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த சப்தத்தினால அந்த வஸ்து தான் தெரியும். அந்த வஸ்து தான் சொன்னா கடவிசிஷ்ட பரமாத்மா அர்த்தம் தான். ஆனால் கட வைசிஷ்டம் அங்க முக்கியம். ஏன்னா கடவிசிஷ்ட பரமாத்மா வேற, கோவிசிஷ்ட பரமாத்மா வேற. பார்த்துக்கோங்க, கடத்தோட சேர்ந்த பரமா கடந்தறியாமி வேற. அந்த விசேஷ விசேஷனருக்கு விசேஷனத்தினால விசேஷம் பேதிக்கப்படுறது, வேதம் சொல்றது. அதாவது கடத்தோட கூடின பரமாத்மான்றது அங்க தனி, இங்க தனி. இது ஒரு சின்ன கதை சொன்னா உள்ளா தெரிஞ்சதுதான். ராம ஒரு குரு இருந்தேன், நீயும் கடவுள் நானும் கடவுள், கடவுள் கடவுளுக்கு கெடுதல் பண்ணாத அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். அந்த சமயத்துல ஒரு மூக்கன், எல்லாரும் கடவுள், கடவுள் கடவுளுக்கு கெடுதல் பண்ணாது அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் ஓடி வரா, ஏன் ஓடி வரீங்கோ அப்படின்றான். யானை மதம் பிடிச்சி ஓடி வர்றது, எல்லாரையும் தூக்கி போடுறது, அனட போடணுமா? யானையும் கடவுள் நானும் கடவுள், கடவுள் கடவுளுக்கு கெடுதல் பண்ணாது அப்படின்னுட்டு இவன் சொல்லிட்டு மூர்க்கத்தனமா போறான். அப்ப யானை பார்க்க இருக்கான், அனட போயா அனட போயான்றான். கேட்கல, கட்சியில யானை தூக்கி போட்டு அடிச்சு போயிடுச்சு. ஒரே வழி குறுக்கிட்ட போய் சொல்றான், நீங்க சொன்னீங்களே அதனால நம்பி போனேன், இந்த யானை அதுவும் கடவுள் தான், எனக்கு கெடுதல் பண்ணிடுச்சு. குரு சொன்னப்போ வாஸ்தவம் தான், யானையான கடவுள் உனக்கு கெடுதல் பண்ணிடுச்சு. ஆனால் யானை பாகனாகிற கடவுள் இருக்கானோ இல்லையோ, அவன் உனக்கு நல்லது பண்ண பார்த்தானே, அப்ப கேட்டியா நீ? கெடுதல் பண்ண மாட்டான். அந்த அந்த கடவுள் சொன்னது நீ கேட்கல பத்தியா? என்ன அர்த்தம்? யானையோட கூடின கடவுள் வேற, யானை பாகனோட கூடின கடவுள் வேற, உன்னோட கூடின கடவுள் வேற. அதனால அந்த அந்தந்த அந்தரியாமி அந்தந்த வஸ்துக்களை நிஷ்கர்ஷகம் பண்ணி சொல்லணும். இது கடம், இது படம், இது பசு மாடு, இது எருமை மாடு அப்படின்னு சொல்ற லோகத்துல அந்த பிரிவு இருக்கு இல்லையா? எல்லாரும் மனுஷியால இருந்தா கூட இவன் ஸ்திரீ இவன் புருஷன்,
இவன் பாலகன், இவன் யுவா, இவன் விருத்தன். லோகத்துல சொல்றமே வேதம் இருக்கு, எல்லாத்துக்கும் அந்தரியாமையா இருந்தா கூட இவைகள்லாம் நிஷ்கர்ஷக சப்தங்கள் பேரு. அதனால எந்த தோட்டையாது பிராமணோ எஜேதன்ன, அந்த பிராமண ஜாதி தான் பண்ணலாம். நிஷ்கர்ஷகம் பண்ணிட்டார், ராஜாதான் ராஜசூயாகம் பண்ணலாம், ஒரு பிராமண அதை பண்ணக்கூடாது. பிராமணம் பண்ண வேண்டியது வாஜ்பேயின்னு சுவராஜ்ய ஜெயத்தை வாஜ்பேய தியாகத்தை பண்ணு. அசுமேத்த ராஜாதான் பண்ணலாம், வேற பிராமணம் பண்ணக்கூடாது. அவாவாளுக்கு விகிதம் இருக்கு, எது விதிக்கப்பட்டதோ அதான் பண்ணலாம். அந்த நியமனம் பண்ணிடுறது வேதம். அதனால அங்க ஜாதிவாத்திய சப்தம், அதனால நிஷ்கர்ஷக சப்தங்கள். நிஷ்கர்ஷக சப்தமா போயிடவே எதுவுமே தோஷம் இல்லை, எதுவுமே தோஷம் இல்லை. அதனால நம்ம சித்தாந்தத்துல பகவான் சர்வஜன், அவனே ஈஸ்வரன், அதாவது சர்வன் எந்தா. அதனால அவனுக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்லை, அசதி கொடுக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. அது மாதிரி அவன் பிரேரிக்கப்படுவதில்லை, அவன் நியமிக்கப்படுவதில்லை. பிராமணாய சேதன் சொன்னாக்கா அவைகள்லாம் பொருத்தமான விஷயத்தை தான் வேதம் சொல்லணும், பொருத்தமற்றதை சொல்லவே சொல்லாது, அயோக்கியமான விஷயத்தை சொல்லாது. எது சரியானதோ அதுதான் சொல்லிக் கொடுக்கும் வேதம். சொல்லித்து நகலஞ்சம் பக்ஷையே பூண்டை சாப்பிடாது, அத்தை சாப்பிடாது, இத்தை சாப்பிடாதுன்றது விஷம் ந புங்ஷ அப்படின்னு சொல்றது இல்லையே. வெள்ளத்து சாப்பிடாதுன்னு சொல்றதும் எங்கேயாவது வேணும், ஏன்னா சொல்லாது, நம்ம சாப்பிட மாட்டோம். நம்மளை நமக்கு அந்த மாதிரி புத்தி வராதே, வெள்ளத்துல நமக்கு சிந்தனை போகாதே, அதனால நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால எது நமக்கு பொருத்தமோ அதுதான் வேணும் சொல்லும். அதனால அந்த கிரமத்துல போகணும். ஆகவே இந்த கிரமத்தெல்லாம் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்துல அவன் என்ன தோஷம் சொன்னானோ அதெல்லாம் நிராகரிக்கிறார் சுவாமி தேசியம். இது பாருங்க, பிரம்ம க்ஷத்ராதி தேகேஷு அனுரிவ விபுரபி ஆத்மபாவேன திஷ்டன்னு தத்தத் சப்த இழப்பிய ததிகசனக்ரதம் தத்ததாய சவசிய மைவம் ந ஞாப்ய தேசௌ அவித்ரித விரஹாது பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் இத மாதிரி தேகங்கள்ல அணுரிவ அணுவான ஜீவன், ஜீவன் அணுசுரூபியா இருக்கான், அதனால அணுவான ஜீவனை மாதிரி விபுரபி விபுவா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பறந்து இருக்கக்கூடிய எம்பெருமான். என்ன பார்க்கணும், அது உடல் மிசை வீரனை கறந்தெங்கும் பரந்துரன் அப்படிங்கிற நம்மாழ்வார் சரீராத்மாவை சொல்றாருங்க. அதனால உடல் மிசை வீரனை உடல் உயிர் அந்த மாதிரி பிரிஞ்சு இவா, ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கா. நம்ம எல்லாம் உடலா உடம்பா இருக்கும், எம்பெருமான் உசுரா இருக்கான், பிராணனா ஆத்மாவா. அப்படி பறந்தெங்கும் கறந்தெங்கும் பரந்துரன் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் எம்பெருமான். அதனால விபு விபுரவி ஆத்மபாவேன திஷ்டன் ஆத்மத்துவம், அவன் தான் நமக்கு எல்லாம் ஆத்மாவா, அவன் எழுந்துள்ள இருக்கான் திஷ்டன். தத்த சப்தாபில் அத்தியக அந்தந்த சப்தத்தினால பிராமணன்னாக்க பிராமணாந்தர்யாமி பரமாத்மா, க்ஷத்ரியன்ன க்ஷத்ரியந்தர்யாமி பரமாத்மா, அந்த மாதிரி எல்லாம் அபிலப்பிய சொல்லப்படுபவன். அந்த சப்தத்துக்கு அதான் அர்த்தம்னு அர்த்தம், அந்தந்த சப்தத்தினாலும் சொல்லப்படும். சக இஹ ததிக அந்த காரணத்தினால இஹ இந்த சாஸ்திரத்துல பிராமண விஜயத்தை க்ஷத்ரிய விஜயத்தை இந்த மாதிரி இடத்துலலாம், இந்த மாதிரி இடத்துல இவன் வந்து கதம் தத்தது ஆதேச வசியா என்ன, அந்தந்த ஆதேசம் இந்த யாகத்தை பண்ணுனாக்கா ஜீவன் ஜீவன் எப்படி பண்ணப்படுறான் நீ சொல்றியோ அந்த மாதிரி பகவானும் ஆதேச விஷயம். அந்த சாசனம் இருக்கு பாருங்கோ, வேதம் வந்து விதிக்கிறது, வேதம் விதிக்கிறது இதை பண்ணுன்னுட்டு அந்த விதிக்கு இவன் விஷயம் ஆகிறான், ஏன் ஆக மாட்டான். கதம்னு ஆதேச விஷயம் நபதி எப்படி வரமாட்டான் நீ சொல்லுவேன், அவன் வருவான் தான், அவனும் ஆதே நியாமியன் தான், நியாமியனா போயிடுவே அவன் சர்வ கர்ம விஷயம்னா ஆயிடுவான். அதனால பிரத்தனைகத்தும் அவனுக்கு கிடையாது கிடையாது, அவனுக்கு கல்யாணிகதான் நீ சொல்ற அது அல்ல,
தப்பா சொல்லிட்டேன், சர்வ தோஷா கிருத்தம், தோஷைக்கு தானத்துவம் வந்துடும். அதான் எவ்வளவு கஷ்ட தோஷம் அது. அதனால நீ உபயோகிங்கன்னு சொல்லாத அப்படின்னாக்கா மைவம் தவறு. அந்த மாதிரி சங்கம் பண்ணக்கூடாது, ஆட்சேபிக்க கூடாது. அதுக்கு சுவாமி குமார தேசியம் ரெண்டு விதமா விகல்பம் பண்ற. தெரியாதது தெரிவிக்கிறதுனால இந்த வேதம் வந்து அவனை விதிக்கிறதுன்னு நீ சொல்றியா, அல்லது பண்ணல பிரவர்த்தி இல்லை, பிரவர்த்திக்காததுனால இவனை வந்து பிரவர்த்திக்க வைக்கிறது வேதம் அப்படின்னு சொல்றியா, தெரியாதத தெரிவிக்கிறதுன்னு சொல்றியா, அல்லது பண்ணாதவனை பண்ண வைக்கிறது வேதம் அப்படின்னு சொல்றியா? ரெண்டுமே உனக்கு சரியாகாது. ஏன் அப்படின்னா தெரியாதது தெரிவிக்கிறது மைவம், ஞாபியதே சவு ஞாபியதே, அவன் தெரிவிக்கப்படுவதில்லை, போதிக்கப்படுவதில்லை, அவனுக்கு தெரியாத சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்கா இவன் வந்து அவிஜித விரகா, அவிஜிதத்துன்றது அவனுக்கு கிடையாது, தெரியலன்றது அவனுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா சர்வஜத்வா, அவன் எஸ் சர்வஜ சர்வவித் அப்படின்னு வாக்கியம் இருக்கே, எஸ் சர்வஜ சர்வவித்ன்னு இருக்குது. அதனால இவன் சர்வஜனா இருக்கான், சர்வஜனா இருக்கிறவனுக்கு போய் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல முடியுமா? ந ஞாபியதே அசௌ, அசௌ இந்த பரமாத்மாவானவன் ந ஞாபியதே, அவன் சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. ஏன் அவிதிதவினாக, விதிதம்னா தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம், அவிதிதம்னாக்கா தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதனால தெரிஞ்சுக்கிறது இல்லைன்றது இல்லை, விரகா இல்லை. அதனால நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான், ஏன்னா சர்வைக்கன், அவன் சர்வைக்கனா அப்ப எடுத்தனால அவனுக்கு இந்த தோஷம் வராது, சொல்லிக் கொடுக்கணுன்றதே வராது. அந்த விஷயத்துல முதல் விகல்பம் அடிபட்டுருத்தோம். சரி அப்பிரவர்த்த பிரவர்த்தனம், அதாவது அதுக்கு அழகான உதாரணம் காமிக்கிறார். சூரியன் அற்புதமா பிரகாசிச்சுட்டு இருக்குது, அந்த சமயத்துல ஒருத்தன் ஒரு அகல் விளக்கு ஏத்தின்னு போனான், ஏத்தின்னு போய் தொப்தி ஆகிதான் சூரியன் அகல் விளக்க வச்சுண்டு குமார வரதேசியம் சேர்க்கிறார். திவாகரசு தீபேன நைகசித் உபகார கிரியத்தை, ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தின்னு போய் இதான் சூரியன் இவனா காமிப்பான பேத்திக்காரன், அதனால சூரியனுக்கு என்ன உபகாரம் தேவையில்லையே, அந்த மாதிரிதான் இங்க அது சொல்லிட்டேன். அடுத்தது அப்பிரவர்த்த பிரவர்த்தனம், இது வரைக்கும் தான் பிரவர்த்திக்கல பகவான், அவனை இப்ப பிரவர்த்தி வைக்கிறது, பிரவர்த்திக்க வைக்கிறது இந்த வேத வாக்கியம் சொல்றியா, அதுவும் வராது. ஏன் அப்படின்னா அவன் சாசித்தா, சாசித்திருத்தம் அவன் தான் சர்வநியந்தா. என்ன ஈஸ்வரன் வந்து சர்வசாஸ்திர சாசித்ரு, அப்படி இருக்கிறதுனால இன்னொருத்தனுடைய சாசனத்துக்கு அவன் விஷயமே இல்லை. உடனடியாக சொல்லிட்டு போயிடுத்தே, சர்வசிய நியந்தா சர்வசிய அதிபதி சர்வசிய வசி சர்வசிய ஈசானா அப்படிங்கிறது, எல்லாரையும் வசப்படுத்துவானாம், தன் குணங்களை கொண்டு எல்லாரையும் வசப்படுத்திடுவான் எம்பெருமான், பக்திக்கு எல்லாருக்கும் வசமாயிடுவானவன், அதனால சர்வசிய வசி சர்வசிய ஈசானா, அனைத்து பேரையும் ஈசனம் சாசனம் பண்றவனவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுத்தே. அப்படி சொன்னதுனால இத வந்து இவன் அப்பிரவர்த்தி, இவனுக்கு பிரவர்த்தியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இவனுக்கு பிரவர்த்தி இல்லை அதனால அவனுக்கு நான் பிரவர்த்திக்கு வைக்கிறது இந்த வேதம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சுவாமி சாய்க்கிறார், சாசி சாசி திருத்துவாது நான் சாசியா, லோக உதாரணமா கிஞ்சித் ஹி அந்நதந்திர ஜெகதி, ஜெகத்துல அந்நதந்திரன் இன்னும் ஒண்ணு கிஞ்சித் ஞாகா கொஞ்சம் பொறுத்தா ஏதோ தெரியும், ஒண்ணுமே தெரியாது. நான் சகசிர பேர் விஷயம் சொல்றேன், விஷயம் சொல்லச்ச ஏதோ நம்ம புத்தகம் நாலு புத்தகத்தை பார்த்துன்னு போறோம், அதுல இருக்கிறது ஏதோ விஞ்ஞாபிக்கிறோம், அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிற கேள்வி கேட்டு அவாதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன், எனக்கு சொல்லிருக்கேன், ஆண்டவன் கேட்டேன் பெருமாள் கண்ணுக்குள்ள இருக்கான்னு நான் சொல்லிவிட்டேன், எந்த கண்ணுக்குள்ளேன்னு ஆண்டவன் கேட்டேன், வலது கண்ணுக்குள்ளேன்னு, இது 98 99 வந்து 21 முன்னாடி, வலது கண்ணு அப்ப இடது கண்ணுல யார் இருக்கா தெரியலையே. உடனே ஆண்டவன் சுபப்பிரகாசி எடுத்து அதுல வந்து இது முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல 10வது அதிகாரம் ஜோதி
அந்த ஜோதி சரணாபிதானா அப்படின்ற எடுத்து காமிச்சு ஷீரசி விராடசி அப்படின்னா வாக்கியத்தை எடுத்து காமிச்சு சுகப்பிரகாசிக்கல. இடது கண்ணில் பிராட்டி இருக்கா, வலது கண்ணில் கிரகமாடும், இடது கண்ணில் பிராட்டியும் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தார் ஆண்டவன். அதை கருணாராஜர் எடுத்து கொடுத்துட்டார். கருணாராஜர் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு படித்தார். என்ன சுவாசம் வேலை இருக்கார் வரதாச்சார சுவாமி, இத்தனை மகான்கள்லாம் அங்கே இருந்தா அந்த சமயத்தில் நான் தெரிஞ்சுக்கிறது. அதனால் என் தேன் துளிகள்ன்ற இதில் ரங்கநாத பாதுகையெல்லாம் அந்த காலத்தில் எழுதினேன், எழுதினேன் அது. ஏன்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுக்கணும், இதான் பெரியவாளுடைய காரியம். அதுக்கு தான் எங்கள் சதத்துக்கு போகிறதே. இந்த மாதிரி போனதுனால பெரிய மகான்களுடைய அபூர்வமான விஷயங்கள்லாம் சொல்கிறா பாருங்கோ, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால சொல்றது அது. அதனால கிஞ்சித் நியோகி அந்நியதந்திரா பரதந்திரனா சேவகன். ராஜா என்ன பண்றான், அவன் சர்வசக்தன், அவன் என்ன பண்றான், தனக்கு பரதந்திரன் அந்நியதந்திரன், அவனுக்கு அதீனமா இருக்கிறவனையும் பார்த்து ஹிதவிதா அவன் ஹிதத்தை தெரிஞ்சின்றவன், ராஜாவானவன் ஹிதத்தை தெரிஞ்சின்றவன், அவனுக்கு ஹிதத்தை தான் சேவகனுக்கு சொல்லுவான். அவன் சேவகனுக்கு ஹிதத்தை சொன்னாதான் சேவகன் இவனுக்கு ஹிதத்தை பண்ணுவான். அதனால ஹிதவிதா போத்தியத்தையே பேரியத்தை இங்க ஹிதவிதான்றதுக்கு சில பேர் சுவாமி குமார வடதேசிகன் தேசிகன் குமார அவர் என்ன பண்ணார்னா ராஜா திருஷ்டாந்தம் சொல்லிட்டார், ராஜா சேவகன் அதெல்லாம் சொல்லிட்டார். அது ஆனா ராஜாவையும் சேர்த்து விட்டுட்டார். ஆனா பதயோஜனையில அழிங்கரோ ஒரு பிதா இருக்கார், அந்த பிதா என்ன பண்றார், தன்னுடைய பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார், பிள்ளைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார், தெரியாததெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். அந்த மாதிரி உதாரணம்லாம் காமிக்கிறான். ஆக லோகத்துல விஷயம் தெரிஞ்சின்றவன் அதான் எத்தித ஆச்சரிய சேட்டான்ட்டு அங்க இருக்கு. மகான்கள்லாம் யாருக்கு என்ன தெரியுமோ அதை கொண்டுதான் அனுஷ்டிக்க வைப்பா. அங்க பாஷ்யம் அப்படி இருக்கு, எல்லாம் அறிந்தவனா இருந்தாலும் தன்னுடைய புத்தியை கொண்டு அவளை பிரவர்த்திக்க வைக்க கூடாது, அவ புத்தி எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமா சொல்லி கொடுத்து பண்ணணும், அந்த மாதிரி நடந்துக்கணும். இதுதான் ஒரு நல்ல சிரேஷ்டனா வசந்தவனா நல்ல சர்வஜனா இருக்கிறவனுடைய அடையாளம். அது எம்பெருமான் நமக்கு பண்றான், வேதன் நமக்கு பண்ணி கொடுக்கிறது. அதனால ஈஸ்வரன் சொல்லிக் கொடுக்கப்படுபவனும் அல்ல, தூண்டப்படுபவனும் அல்ல, அவனே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவன். சர்வஜினா போயிட்டதுனால அவனே நம்மளை பிரேரிக்கிறவன், நியமிக்கிறவன். அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி தோஷங்கள் எதுவுமே வராது. அதனால வேதமானது எது பொருத்தமோ அதுதான் சொல்லிக் கொடுக்கும். அதனால எந்த விரோதமும் நம்ம சித்தாந்தத்துல இல்லை அப்படிங்கிறது இந்த உபயலிங்காதிகரணத்துல நாலாவது சொல்றது சாக்கிறேன். இப்ப பாருங்க, பிரம்ம க்ஷத்ராதி தேகே மனுரிவ விபுரப்பியாத்ம பாவேன திட்டன் தத்தப்தாபிலப்பிய ததிகசன கதம் தத்ததாவேசவசிய ஜாபியதேசௌ அவிதித விரஹாத் சாசிதத்வான் சாஸ்ய கிஞ்சித் ஞோஹ்யன்யதந்த்ரோ ஜகதி ஹிதவிதா போத்யதே பிரேவ்யதேசே கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணஜாகனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.